லட்சத்தீவு, மாலத்தீவு, இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இன்னைக்கு கூகுளில் அதிகமாக தேடப்படக்கூடிய வார்த்தைகளாக மாறி போய் நிற்கிது. இதனால் இந்த வார்த்தைகள் திடீர்னு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு பயணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விடயம். அதை வைத்து மாலத்தீவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசியிருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள். ஏப்பா நம்ம ஊரை ப்ரொமோட் பண்ணா ஏப்பா அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கோவப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதுல்ல, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியர்கள் எல்லாருமே பாய்காட் மாலத்தீவு அப்படிங்கிற வார்த்தையை ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவினுடைய விரிசலுக்கு பின்னாடி சீனா இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். லட்சத்தீவு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. இது தீவு கூட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதி, பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்துக்கும் கொச்சிக்கும் இடையிலான அந்த ஃபைபர் நெட் கேபிள் அமைக்கிறதுக்கான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே போயிருந்தாங்க. போனவங்க அந்த இடத்துல கடற்கரையினுடைய அழகை ரசிக்கிறதுலேருந்து உள்ளுக்குள்ளே வந்து டைவ் அடித்து விளையாடக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே பிரபலப்படுத்தினார். இந்த கடற்கரை ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருந்தார். இது எல்லாமே அவருடைய ட்விட்டரில் அவர் பதிவு செய்த விஷயங்கள். ரெண்டாவது, கவரட்டி அதான் அந்த லட்சத்தீவினுடைய தலைநகரம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி, குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் தான் அதிகமாக அங்கே இருக்காங்க. இஸ்லாமிய சகோதரர்களும் இங்கே இருக்காங்க. இதை தாண்டி வந்து பங்காளம் அப்படிங்கிற ஏரியா, அதெல்லாம் அழகிய நகைகளின் தொகுப்பு மாதிரி வந்து தீவு கூட்டங்கள் இருக்கும். அந்த மறுக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, விருந்தோம்பல், இதெல்லாம் பெருமை பொங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய லட்சத்தீவை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். இதில் பிரதமர் போயிருக்காரு அப்படிங்கிறதுனால இந்தியா முழுவதும் அந்த லட்சத்தீவை பற்றிய சர்ச்சுங்கிறது அதிகமாச்சு. இது இயற்கை தான். பிரதமர் எங்கே போனாலுமே அந்த ஊரை பற்றிய ஊரும் பேரும் பெருமையும் இடம்பெறும் அப்படிங்கிறது இயற்கையானது. ஏன்னா அவர் நம்ம நாட்டினுடைய பிரதமர். இதை பார்த்து வயிறறிஞ்ச மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் மூணு பேர் தங்களுடைய வயிற்றுச்சலை கக்கி கக்கி போட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்டா இப்படி போட்டிருக்கீங்க, என்னடா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, இப்படி இல்லாமல் வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமரையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் எந்த நாடு நமக்கு உதவி செய்ததோ அதே நாட்டையே திருப்பி அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் மாலத்தீவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த நாட்டினுடைய குடிமக்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்னன்னு நான் சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க அவங்க செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு. ரமீஷ் அப்படிங்கிற எம்பி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியர்கள்லாம் அழுக்கானவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவர் தன்னுடைய ட்விட்டரில் போடுறார். ஏப்பா இப்படிலாம் எதுக்குப்பா போடுறீங்க அப்படின்னு கேட்டால், மாலத்தீவினுடைய மார்க்கெட்டு லட்சத்தீவை இந்தியாவினுடைய பிரதமர் டெவலப் பண்ணுறதுனால கெட்டு போயிடும் அப்படிங்கிற நினப்பில் அவர் போடுறார். ஏன்னா மாலத்தீவுக்கு வர்றவங்க எல்லாம் லட்சத்தீவுக்கு போயிட்டாங்கன்னா மாலத்தீவினுடைய மார்க்கெட்டு டவுன் ஆகிடும். மாலத்தீவு அப்படிங்கிற அந்த கண்ட்ரியே ஒரு தீவு கூட்டங்களால் சூழப்பட்டது தான். அப்போது அந்த தீவு கூட்டங்கள் எல்லாமே கடலுக்கு நடுவில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து காலநிலை மாற்றத்தால் மாலத்தீவு அப்படிங்கிற அந்த தீவு கூட்டமே இல்லாமல் போயிடுங்கிறது தான் வேர்ல்டு ரெக்கார்டு. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். டபிள்யூஹெச் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறது இதுதான், மாலத்தீவு கடலுக்குள்ளேயே போயிடுங்கிறாங்க. அப்போ அந்த நகரமும் அந்த நாடும் நம்பி இருக்கிறது சுற்றுலாத்துறையை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை லட்சத்தீவை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே, டெவலப் ஆன உடனே இங்கே மாலத்தீவுக்கு இந்தியர்களுடைய சுற்றுலா பயணிகள்லாம் வந்து தங்களுடைய அந்த கேன்சலேஷனை வந்து பண்ணுறாங்க. லட்சத்தீவுக்கு அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய காட்சிகள் அரங்கிறது, அங்கே புக் ஆகுது. இதை பார்த்த மாலத்தீவினுடைய அமைச்சர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி கோவப்படுறாங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மரியம் சுனா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலுடைய கைப்பாவை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடியை நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்,
பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி நமக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்கலாம், பாசிட்டிவான அப்ரோச் இருக்கலாம், அதை தாண்டி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அவரை கோமாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியர்கள் பயங்கர ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீ வந்து இந்தியாவினுடைய பிரதமர் மோடியை பற்றி நீ எப்படி தப்பாக பேசுவ அப்படின்னு மாலத்தீவில் இருக்கக்கூடிய அந்த டூருக்கெல்லாம் போகிறதெல்லாம் கேன்சல் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டூர் போடுறதெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. அப்போது மாலத்தீவுக்கு பெரிய நட்டமாகிடுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து முகமது மொய்சு அவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த மூணு பேரையுமே இடைநீக்கம் செய்கிறார். இப்போது பிரச்சனைக்கு காரணம் இந்த மூணு பேரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த முகமது மொய்சு இருக்கார்ல, அவர் தான் பிரச்சனைக்கு காரணம். அவர் அதிபராக போட்டியிடும் போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு வெளிநாட்டு இராணுவ வீரர்களுமே மாலத்தீவில் வந்து இருக்கிறதுக்கான அனுமதியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியவை கைப்பற்றினார். யார்கிட்ட இருந்து அப்படின்னா, இப்ராஹிம் முகமது சொல்லி அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து கைப்பற்றினார். மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் முக்காவாசி பேர் சன்னி முஸ்லீம்கள், கொஞ்சம் கொஞ்சம் பேர் மற்ற ஏரியாக்களில் இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த மாலத்தீவில் நடந்த எலெக்ஷன், அதற்கு பிறகு வந்து முகமது சொல்லி ஜெயிச்சது, அவர் எடுத்த முடிவுகள் தான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவுல வெரிசலை ஏற்படுத்தியிருக்கு. மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது 1965 இருந்திருக்கு. ஏன்னா அப்போதான் அந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக அறிவிக்கப்படுது. அப்போது அது சுதந்திரம் பெற்ற நாடு அப்படின்னு முத முதல்ல அங்கீகரித்ததே இந்தியா தான் ஐக்கிய நாடுகள் சபையில். அப்படி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில நெருங்கிய உறவு இருக்குது. அது மட்டும் கிடையாது, 1988 ராஜீவ்காந்தி அவர்கள் நேரடியாக அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சில விஷயங்கள் இந்திய இராணுவத்தையே வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அதற்கு முக்கியமான காரணங்களும் இருக்குது. குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. மாலத்தீவில் அவ்வளோ கடலுக்கு நடுவில் தான் அவங்க இருக்காங்க, ஆனால் நல்ல தண்ணி கிடையாது. அவங்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து போச்சு. அது மட்டும் கிடையாது, கொரோனா பீரியடில் அவங்களுக்கான தடுப்பூசி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோவேக்சின் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்தோம், இவ்வளோ ஹெல்ப் பண்ணோம். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கப்பல் கட்டக்கூடிய தளங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அமைக்கிறதுக்கு இந்தியா தான் ஹெல்ப் பண்ணிச்சு. இப்படி மாலத்தீவை வந்து டூருக்கான ஒரு பிளேஸாக அங்கீகரித்ததே இந்தியா தான். அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டு, இந்தியாவிலேருந்து ஒரு 77 இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள், சின்ன சின்ன விமானங்கள் நம்மளே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம அனுப்பிச்சு வச்சோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லையை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 77 இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டாங்க. சைனா மாதிரி நம்ம ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடலை, மாறாக அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வேலையை செஞ்சோம். ஆனால் முகமது சொலி தன்னுடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக இந்தியர்களை வெளியேற்றுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அங்கே ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். அதை தாண்டி அவர் சொன்ன விஷயம், வெளிநாட்டு இராணுவங்கள் இங்கே இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியிருந்தார். அப்போது வெளிநாடு அப்படின்னா அதில் சீனாவும் ஒரு அங்கம் தானே. வந்த உடனேயே 77 இந்திய இராணுவ வீரர்களையும் வெளியில் அனுப்பிச்சாங்க. ஆனால் நம்முடைய விமானம் மட்டும் அங்கே செயல்பாட்டில் இருக்குது. நான் கொடுக்குற உதவி உனக்கு தேவை, ஆனால் உனக்கு தேவை வந்து பொருளாதாரம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன், வளர்ச்சிக்கான கடன் கொடுத்து உதவுவேன். 2010, 2013, 2021 வரைக்கும் நம்ம அவ்வளோ தூரம் பொருளாதாரத்துக்காக அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம், விமானங்கள் கொடுத்துருக்கோம், தண்ணி கொடுத்துருக்கோம், இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சு கொடுத்தாலுமே அவங்க நம்மளை எதிரிகளாக பார்த்து நம்ம விட்டு விலக்கி நின்றாங்க. காரணம், சீனா கிட்ட அவங்க நெருக்கமாக போனாங்க. அதனோட விளைவு என்ன அப்படின்னா, மாலத்தீவினுடைய பொருளாதாரத்தில் 65% கடன் வந்து சீனாட்டிருந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் இந்த முகமது சொல்லி வந்ததுக்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் முகமது சொல்லி இந்தியாவோட நல்ல நட்புறவில் இருந்தார். இதுதான் பிரச்சனை. அவர் இருக்கிற வரைக்கும் மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கு இடையில எந்த ப்ராப்ளமும் கிடையாது. முகமது சொல்லி வந்ததற்கு பிறகு தான் சீனாவோட அவர் நெருக்கமானார். சீனாட்ட கடன் வாங்கின நாடுகளில் மாலத்தீவும் இப்போ ஒன்றா மாறி நிற்குது. இலங்கை கடன் வாங்கிச்சு, திவாலாயிடுச்சு. பாகிஸ்தான் கடன் வாங்கிச்சு, திவாலாயிடுச்சு. இப்போ மாலத்தீவு கடலுக்குள்ளே மூழ்கிறதுக்கு முன்னாடி கடன் வாங்கியே கீழே போகக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படி இந்த இரு நாடுகளுக்கும் இடையில சீனா வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மனம் மாறினதுனால, உண்மையை சொல்லணும்னா சீனாவில் தாங்க வந்து
இஸ்லாமிய சகோதரர்களுடைய மசூதிகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்படுது, இடிக்கப்படுது, அந்த இருந்த இடம் தெரியாமல் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டோட சன்னி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாலத்தீவை சேர்ந்த மக்கள் சீனாவோடு நல்லுறவு கொள்ளக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. ஆனால் இங்கே இந்தியாவில் நம்ம எல்லாருமே சமத்துவம் சகோதர தத்துவத்தை பேணி பாதுகாத்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களோடு அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் பிரியாணி சமைச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கான நட்புறவுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. மாலத்தீவில் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம அப்படித்தான் பார்த்தோம். ஆனால் அவங்க நம்மளை எதிரியாக பார்த்து பிரதமர் நரேந்திர மோடியையும் இந்திய மக்களையும் இந்திய கலாச்சாரத்தையும் இந்தியர்கள் அழுக்கானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்ததனுடைய விளைவை இன்னைக்கு அங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாலத்தீவு, பாய்காட் மாலத்தீவு அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு பெரிய அளவில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் இருக்குது. ஏன் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் தான் கடற்கரையில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான ஷார்ட்டை பதிவு செஞ்சுருந்தாரு ட்விட்டரில். சல்மான்கானும் வந்து லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுருந்தார். இப்படி இந்திய பிரபலங்கள் எல்லாமே லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்ச உடனே அதை பார்த்து பயந்து போன மாலத்தீவினுடைய அமைச்சர்கள் இந்தியாவுக்கு நெகட்டிவான விமர்சனங்களை பதிவு செஞ்சு இந்திய பிரதமரை அவமதிக்கக்கூடிய வேலையை செஞ்சதனுடைய விளைவு இன்னைக்கு பாய்காட் மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, கருத்துரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. இந்தியாவை டெவலப் பண்ண வேண்டியதுங்கிறது இந்திய பிரதமருடைய வேலை, அதை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். பதிலாக நீங்கள் மாலத்தீவை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மாதிரியான நாடோட நல்லுறவில் இருக்கணும், சீனா மாதிரியான நாடை விட்டு விலகி இருக்கணும். இது தெரியாத அரசியல்வாதிகள் அங்கே ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததனுடைய விளைவு தான் இந்தியா மாதிரியான நல்ல மனிதர்களை அவர்கள் இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது. அதனால் பாய்காட் மாலத்தீவு அப்படிங்கிற வார்த்தையை நான் அங்கீகரிக்கவில்லை, இந்திய மக்கள் அங்கீகரிக்காத வார்த்தையாக அது மாறிப்போய் நிற்கிறது. ஏன் அப்படின்னா, லட்சத்தீவை எல்லாரும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாய்காட் மாலத்தீவு அப்படிங்கிற வார்த்தையை ட்ரெண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. நாமும் சொல்லுவோம் பாய்காட் மாலத்தீவு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.